அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு சனி எழுதிய தலைவிதி 20/12/2023 முதல் மீன ராசிக்காரர்களுக்கு இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 12 ராசிகள்ல மிக முக்கியமாக ஒரு ராசியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 7.5 சனி துவங்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. 7.5 சனியின் ஆதிக்கம் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்தே ஆரம்பித்திருந்தாலும் தீர வலுவான அமைப்பில் அமரப்போகிறாருங்க சனி. எனவே இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்றாலும் ஓராண்டிற்கு பிறகு சற்று கூடுதல் விரய செலவுகள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் இருந்து மீன ராசிக்காரர்கள் 7.5 சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்த இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக உள்ளது. எனவே விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது சனி பகவானை பொறுத்தவரைக்கும் அவர் கொடியவர், இரக்கமற்றவர், கெடுபலன்களை மட்டும்தான் கொடுப்பார் என்ற தவறான சிந்தனை தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுதுங்க. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படுபவர் தான் சனி பகவான். அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சாதகமற்று சஞ்சரிக்கும் போது சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் அவர் நன்மை தருவதாக இருந்தாலும் தீமை தருவதாக இருந்தாலும் நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் மட்டும்தான் கொடுப்பார். எனவே சனி பகவான் 7.5 சனியாக விரயஸ்தானத்தில் அமர்ந்து விட்டார் என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம். சனியினுடைய பார்வையும் இந்த தருணத்தில் 3, 6, 10 ஆகிய இடங்களில் மிக வலுவாக மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுங்க. 3 இடமாகிய சகாயஸ்தானத்தில் அவருடைய பார்வை கிடைப்பதால் சில விஷயங்கள்ல காரிய தடைகள் ஏற்பட்டாலும் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல்ல அதீத கவனம் தேவை. தொழில் ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் அதிக விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். விழிப்புணர்வுடன் செயல்படவில்லை என்றால் சில ஏமாற்றமும் விரய செலவும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டும்தான் அவற்றை தவிர்க்க முடியும் மீன ராசிக்காரர்களுக்கு. எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் இந்த தருணத்தில் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஆனால் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் மிக வலுவாக இருப்பின் 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய அளவிற்கு சிரமம் எதுவும் இல்லாமல் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. அதிலும் ராசியின் அதிபதியான குரு புக்தி அல்லது குரு திசை போன்றவை நடைபெறும் போது மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. சனி புக்தி, சனி திசை அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் சேர்க்கையோடு நடைபெறும் போது சில சங்கடங்களை அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி சனி பகவானுடைய அமைப்பு இருக்க மீன ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் மிக வலுவாக 7.5 சனியினுடைய ஆதிக்கத்தை அதீதமாக மாற்றுகிறாருங்க. டிசம்பர் மாதத்திலிருந்து ஜனவரி மாதத்திலிருந்தே 7.5 சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட சற்று அதிதீவிரமாக மாறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே தேவையற்ற வீண் விரய செலவுகளை தவிர்க்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. தேவையில்லாத விரய செலவுகளை தவிர்க்க இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அதனால் மனக்கவலைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குங்க. அது மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்கள், நெருங்கிய உறவினர்களிடம் சில தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை மேற்கொள்வதால் அது மனதில் தேவையில்லாத குழப்பமும் ஒரு விதமான பயமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான விஷயங்கள்ல சில குழப்பங்களும் தடைகளும் அதீதமாக நீடிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. சில விஷயங்கள்ல திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான முடிவுகளை எடுக்கும் போது குழப்பமடையாமல் எடுங்கள். ஏனென்றால் சில தவறான முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் ஏற்படுகிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. சில விஷயங்கள்ல தாமதம் ஏற்பட்டாலும் நல்ல பலன் அனுகூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் நல்ல பலனை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. உத்தியோக ரீதியாக சனி பகவான் உத்தியோக சார்ந்த பணிகள்ல அதீதமாக அவருடைய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாருங்க. 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்றாலும் படிப்படியாக உங்களது உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல சிறு தவறு செய்தாலும் அதை மிகைப்படுத்தி காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தில் வீண் விரய அரைச்சல்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இரவு நேர பயணங்கள்ல அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக மீன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய முதலீடு, விஸ்தரிப்பு திட்டங்கள் போன்றவற்றில் பெரிய அளவிற்கு இந்த தருணத்தில் தடை இல்லை என்றாலும் கூட சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. ஏனென்றால் மற்றவர்களை நம்பி சில ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளதுங்க. நியாயமற்ற போற்றிகள் சற்று கவலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது. எனவே விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை சனி துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை, வியாபாரத்துறையில் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் தன்னிச்சையாக எடுக்காமல் மற்றவருடன் கலந்து ஆலோசித்து எடுக்கும் போது பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான
கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். ராசியின் அதிபதியான குரு பகவானும் சாதகமாக இருக்கிறாருங்க. சனி விரயத்தில் இருந்தாலும் அதற்காக பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கலைத்துறையில் நிச்சயமாக ஏற்படாது. நல்ல பல விஷயங்கள் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்குங்க. ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய அளவிற்கு சிக்கல்கள் ஏற்படாது. இருந்தாலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல தேவைப்படுகிறது. தேவையற்ற கொடுக்கல் வாங்கல் விஷயங்களால் சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. வீண் பழிகளை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே கலைத்துறையினர் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் மிகவும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. ஏனென்றால் கட்சியிலும் சரி குடும்பம் சார்ந்த பணிகளிலும் சரி சரியான முடிவெடுக்க முடியாமல் ஒரு குழப்பத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு அரசியல் துறையினருக்கு இருக்கிறது. சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் சனி பகவான் ஏழரை சனியின் ஆதிக்கம் கூடுதலாக துவங்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. எனவே மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல அதீத கவனம் தேவை. பெற்றோர்கள் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனமும் விழிப்புணர்வும் இந்த தருணத்தில் தேவைப்படுகிறது. தேவையில்லாத கவன சிதறல்கள் ஏற்படுவதால் சில குழப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான குருவின் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. அவர் சாதகமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் சனி விரயஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது. கடன் சார்ந்த தொல்லைகள் குழப்பங்கள் போன்ற அனைத்துமே குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. கால்நடை வளர்ப்பு பராமரிப்பில் ஏற்பட்ட விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதில் சற்று கூடுதல் முயற்சி தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிதாக ஆடு மாடு கோழி பண்ணை அமைத்தல் போன்றவை மிக சிறப்பாகவும் சாதகமாகவும் அமையும். ஆனால் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கூடுதல் கவனம் தேவை. புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் அவை அனைத்தும் நிறைந்திருந்தால்தான் ஜென்ம ராசியில் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. எனவே தற்போது கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியில் முதல் காலகட்டத்தில் இருப்பதால் பெரிய அளவிற்கு குழப்பம் இல்லை. என்றாலும் சில கற்பனையான பயமும் ஒரு விதமான குழப்பமும் மனதில் ஆட்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப பொறுப்புகள்ல பெண்மணிகள் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. அதைவிட ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பெண்மணிகள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சொத்து பிரச்சனைகள் சற்று தலை தூக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பல்வேறு விஷயங்கள்ல ஏற்பட்ட விரய செலவுகள்ல அதிக கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத விரய செலவுகளை பெண்மணிகள் அதீதமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அதில் கூடுதல் கவனம் செலுத்தினால் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை மீன ராசிக்காரர்கள் நல்ல பல மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் சனி பகவானின் அமைப்பு சாதகமாக இல்லாத இந்த தருணத்தில் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று எல்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.